குட்டீஸ் வாங்க, இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, கைத்தொழில் பண்ணுவாங்க. அந்த பெரியவர் என்ன பண்ணுவார், மூங்கில் மரம்லாம் கட் பண்ணிட்டு வந்து மூங்கில் கூட பண்ணி வியாபாரம் பண்ணுவார். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, புடவை நெய்வாங்க, தறி தறி நெஞ்சு, வீட்லேயே புடவை நெஞ்சு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு பசுமாடு இருந்தது, ஒரு ஆடு இருந்தது, ஒரு கோழி இருந்தது, சேவல் இருந்தது, இவ்வளோதான் இருந்தது. இதை வச்சுட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு, அந்த பெரியவரோட அருவாள் வந்து கைப்பிடி மரத்தில் தானே இருக்கும், அந்த கைப்பிடி உடஞ்சி போச்சு. அதே மாதிரி அந்த அம்மாவோட தறி நெய்கிற கைப்பிடியும் உடஞ்சி போச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்கள் ரெண்டு பேர்த்ததும் உடஞ்சி போச்சு, நீங்கள் இன்றைக்கி போய் காட்டில் போய் ஒரு மரத்தோட கிளையை வெட்டிட்டு வாங்க, நம்ம அந்த கைப்பிடியும் இந்த என்னோட தறி கைப்பிடியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த ஐயாவும், சரி நான் காட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனார். காட்டுக்கு போயிட்டு ஒரு மரத்தை பார்க்குறாரு, அழகாக இருக்குது, இந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த கிளையை இந்த உடஞ்ச கைப்பிடி இல்லாத அருவாள்லையே மெதுவாக வெட்டுறாரு. அப்போ மரத்துலேருந்து ஒரு உருவம் வருது. அந்த உருவத்துக்கு கண் வந்து பச்சை கலரில் இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு கலரில் இருக்குது. அவர் பயந்துட்டார், மரத்துலேருந்து வந்தால் பயப்படுவாங்கள்ல, மரத்துலேருந்து உருவம் வந்தோடனே பயந்துட்டார், ஆ அப்படின்னு பயந்துட்டார். பயந்தவனையும் அந்த உருவம் சொல்லுது, பயப்படாதீங்க, மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ நான் மரத்தை வெட்டலை, நான் ஒரு கிளையை தான் வெட்டுறேன் அப்படின்னா, அந்த கிளையும் வெட்டாதீங்க, அந்த கிளையில் பாருங்கள் பூவெல்லாம் மொக்கெல்லாம் வச்சுருக்கு, காய்க்க போகுது, தயவு செய்து அந்த கிளையை வெட்டாதீங்க, மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னா, நான் ஒரு கிளையை தான் வெட்டிக்கிறேன், இல்லை வெட்டாதீங்க வெட்டாதீங்க அப்படிங்குது சொல்லிட்டு ரொம்ப என்ன தெரியுமா சொல்லிச்சு, நீங்கள் வேறு எது வேணால் கேளுங்க நான் செய்கிறேன், எது வேணால் கேளுங்க நான் செய்கிறேன் அப்படிச்சு. உடனே வந்து என்ன செய்ய போகிற, நீ என்ன கொடுக்கப்ப அப்படின்னு இவர் கேட்குறார். பெரியவர் கேட்டனா, உங்களுக்கு பணம் வேணுமா, நகை வேணுமா, மாட்டு கொட்டாய் இன்னைக்கு மாடெல்லாம் நிறையா தரேன், ஆடு ஆடுக்கு ஆடெல்லாம் நிறையா தரேன், கோழி நிறையா தரேன், சேவல் தர நிறையா தரேன், நீங்கள் எது கேட்டாலும் தரேன் அப்படின்னா, சரி நான் வந்து எங்கள் வீட்டில் போய் கேட்டுட்டு வரேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேட்குறேன் அப்படின்னு, அதுவரையும் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிடவனையும் அந்த அம்மா கேட்குறாங்க, என்னங்க மரக்கிளையெல்லாம் எடுத்துகிட்டே வரல, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம தறி செய்ய முடியும், நீங்கள் கூட செய்ய முடியும் மூங்கில் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு கேட்குறா. கேட்டதும், இல்லை இல்லை நான் மரக்கிளையை தான் வெட்ட போனேன், அப்போ மரத்துலேருந்து ஒரு உருவம் வந்தது, அந்த உருவத்துக்கு பச்சையாக இருந்தது, கண்ணு உடம்பெல்லாம் வேறு கலரில் இருந்தது, அது இந்த மாதிரி மரத்தை வெட்டாத, உனக்கு நான் எது கேட்டாலும் தரேன்னு சொல்லுது, உனக்கு பணம் வேணுமா அப்படின்னு. ஐயோ பணமா, பணம் வேணாம்ப்பா எனக்கு, பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், பணத்தை வச்சுருந்தா ராத்திரி நமக்கு தூக்கமே வராது, ஐயோ வீட்டில் பணம் இருக்கே யாராவது திருடம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவானோ பயத்துலேயே வாழணும், பணம் வேண்டாங்க. அப்போ நகையா, நகை எனக்கு வேண்டவே வேண்டாங்க, நகையை போட்டு நான் எந்த கல்யாணத்துக்கு போகிறேன் இந்த வயசில் அப்படின்னு அந்தம்மா சொல்லுது. அப்புறம் மாட்டு பண்ணை வைக்க மாடெல்லாம் நிறையா கொடுக்குதான், ஐயோ நம்மக்கிட்ட ஒரு பசு மாடு இருக்குது அதுவே போதும், அதில் வர பாலை நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம், ஒரு ரெண்டு பேருக்கும் விற்கிறோம் நம்ம, அது போதும்னு. அப்புறம் ஆடு சேவல் கோழி, ஐயோ எதுவுமே வேணாங்க, அதுக்கெல்லாம் தீவனம் போட்டு நம்ம என்ன பண்ண முடியும், வேணவே வேணாங்க, இந்த கைப்பிடி இருந்தாலே நமக்கு போதும், வேற எதுவும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறேன். எனக்கு வேணுங்கிறத நான் அந்த மரத்துக்கிட்டேயே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போனால் அந்த உருவம் அப்படியே அந்த மரத்துக்கிட்டே நின்றுருக்குது. நின்றுந்தோடனே, என்ன பெரியவரே உங்கள் வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டிங்களா, அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு எதுவுமே வேண்டான்ட்டாங்க அப்படின்னா, என்ன எதுவுமே வேண்டாமா அப்படின்னா, ஆமாம் எதுவுமே வேணான்ட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தரேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த அருவாளுக்கு ஒரு பிடியும், என் பொண்டாட்டிக்கு வந்து தறி நெய்யறதுக்கு ரெண்டு பிடியும் வேணும், அது போதும் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னா, என்ன சொல்லுங்க அப்படின்னு அந்த உருவம் கேட்குது. கேட்டதும், அந்த மூணுமே வந்து நாங்கள் இருக்கிற வரையும் தேயக்கூடாது உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதும் அந்த உருவமும், சரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணையும் அந்த உருவமே கொடுத்துருது. கொடுத்தவொடனே இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்து அதே மாதிரி அவர் கூட போடுறாரு. அந்த அம்மா வந்து தறி நெஞ்சு புடவெல்லாம் வியாபாரம் பண்ணுறான். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அவங்க போதும்னு நினச்சதுனால இதுவே போதும் வச்சு வாழலாம்னு அவங்க அப்படி இருக்காங்க. இந்த மாதிரி தான் குட்டீஸ், எப்போதும் போதுங்கிற மனசு நமக்கு வேணும், எதுலேயுமே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசையே படக்கூடாது. என்ன அதே அந்த குணம் வந்து சின்னதுலேருந்து வந்தால் தான் வரும். சரியா குட்டீஸ், இல்லை நீங்கள் நினைப்பீங்களா போதுங்கிற மனசோட நினைப்பீங்களா அப்படி நினைப்பீங்க தானே? சரி ஓகே, பை குட்டீஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி,
அவர் தமிழ்நாட்டுக்காரர். அவர் வந்து பசும்பொன்னுங்கிற இடத்துல பிறந்தாரு, வளர்ந்தாரு. அவர் சுதந்திரத்துக்காக நிறைய பாடுபட்டாரு. அவர் தமிழ் நல்லா பேசுவார், இங்கிலீஷ் நல்லா பேசுவார், ஆன்மீகத்தில் பெரிய ஆள் அவர். அவருக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவர் பிறந்த தினமும் இன்னைக்கு தான் அக்டோபர் 30, இறந்த தினமும் இன்னைக்கு தான் அக்டோபர் 30. அதுதான் அவர்கிட்ட ரொம்ப விசேஷம். அது ஒன்று முடிஞ்சுதா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலக சிக்கன நாள். நம்ம வந்து எப்போது சிக்கனமாக இருந்தால் தான் காசு சேமிக்க முடியும், சரியா? நீங்கள் கூட குழந்தைங்களா, உங்கள் வீட்டில் கெஸ்டெல்லாம் வரும்போது, இல்லை நீங்கள் ஊருக்கு போனால் உங்கள் பாட்டி தாத்தா, உங்கள் அத்தை பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் காசு கொடுப்பாங்கள்ல, அந்த காசெல்லாம் உண்டியலில் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கே நாளைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட கூட அந்த காசு வரும். அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி 3 பென்சில் 4 பென்சில் இருக்கும்போது சும்மா சும்மா பென்சில் வாங்கிறது, ரப்பர் வாங்கிறது, எரேசர் வாங்கிறது, அதெல்லாம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். இருக்கிற ஒன்றை கடைசி வரையும் பத்திரமாக வச்சுக்கணும். அப்புறம் அது தானாக உடஞ்சி போனால், இல்லை தானாக தொலைஞ்சி போனால் வேற வாங்கிக்கலாம். சும்மா சும்மா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க. சிக்கனமாக குடும்பம் நடத்தினா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி சேர்த்து வைக்கணும், எப்போது வந்து பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும், சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், பை. நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை குட்டீஸ்.